அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம டிஎன்பிசி டிஆர்பி இந்த மாதிரி எக்ஸாம்ல கேட்கக்கூடிய 15 கீழ்கணக்கு நூல்கள் பத்தி பார்க்க போறோம். இன்றைய தத்துவம், வாழ்வின் ரகசியம் என்பது நீ என்ன நினைக்கிறாயோ அதை செய்யாமல் இருப்பது அல்ல, எதை செய்ய போகிறாயோ அதை விரும்புவதுதான். இன்னைக்கு நாம 15 கீழ்கணக்கு நூல்கள் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி சங்ககாலம் அப்படிங்கிறது என்னன்னா கிபி 2-3 இந்த நூற்றாண்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், சங்ககாலம்னு சொல்கிறோம். இந்த காலத்தில் எழுதப்பட்டது தான் 15 மேற்கணக்கு நூல்கள். இந்த மேற்கணக்கு நூல்கள் அப்படிங்கிறது என்னென்னா 8 தொகையும் 10 பாட்டும், மொத்தம் இதில் 18 நூல்கள் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா கிபி 100 முதல் 600 வரை இந்த காலத்தை தான் வந்து நம்ம சங்க மருவிய காலம்னு சொல்கிறோம். ஏன்னா இந்த காலத்தில் சேர சோழ பாண்டிய ஆட்சியில் நிறைய கலக்கங்கள் மாறுதல்கள் ஏற்பட்டுச்சு. இதனால் கலப்பிரர்களுடைய வருகை ஏற்பட்டு மக்களுடைய வாழ்வில் நிறைய மாற்றங்கள் சீர்குலைவுகள் ஏற்பட்டது. இந்த காலத்தை தான் நம்ம வந்து சங்கம் மருவிய காலம் இல்லைன்னா நீதி நூற் காலம், இருண்ட காலம் அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம். வஜ்ரநந்தி, இந்த இருண்ட காலத்தில் கூட இவர் தான் வஜ்ரநந்தி அப்படின்ற ஒரு சமண முனிவர். இவர் மதுரையில் தமிழ்ச்சங்கத்தை இந்த இருண்ட காலத்தில் அமைச்சார். இந்த சங்க நூல்கள் என்னென்னு பார்த்தோன்னா திருமூலருடைய திருமந்திரம், காரைக்கால் அம்மையாரின் அற்புத திருவந்தாதி, திருவிரட்டை மணிமாலை, திருவாலங்காட்டு மூத்த திருப்பதிகம், அதுக்கப்புறம் நம்ம கீழ்கணக்கு நூல்கள் அதாவது 15 கீழ்கணக்கு நூல்கள், சிலப்பதிகாரம், மணிமேகலை, இதெல்லாம் வந்து இந்த சங்கத்திலிருந்து தான் வெளியிடப்பட்டது. கீழ்கணக்கு அப்படின்னாலே அடியில் குறைந்த சேர்க்கலால் ஆகிய நூல் அப்படின்னு பொருள். இதில் வந்து நீதி நூல் அதிகமாக இருக்கிறதால இதனுடைய பாக்கள் வந்து முக்கால்வாசி வந்து பார்த்திங்கனாலே வெண்பால் தான் அமைஞ்சிருக்கும். இதில் வடசொற்கலப்புகள் வந்து நிறைய இடம்பெற்றிருக்கு. இந்த 18 நூல்களையும் குறிக்கிற ஒரு பாடல் தான் இந்த பாடல். அதாவது 4 அடி 4 மணி 4 பதிந்தினை 3/4 கடுகங்கோவை பழமொழி மாமூலம் இந்நிலைய காஞ்சியோடு 7 ஆதி என்பவே கை நிலையவாங் கீழ்கணக்கு. இந்த பாட்டு பார்த்தீங்கன்னா இந்த 18 நூலையும் குறிக்கிற முகமாக அமைஞ்சிருக்கு. அடுத்து மூத்தோர்கள் பாடியருள் 10 பாட்டும் 8 தொகையும் கேடில் 18 கீழ்கணக்காகும். அதாவது நம்ம மூத்தோர்கள் பாடியர்லேயே சங்க காலத்தில் இயற்றப்பட்ட 8 தொகை 10 பாட்டு இல்லாத மீதி இந்த 18 நூலில் வந்து 18 கீழ்கணக்கு அப்படின்னு தமிழோட தூதில் ஒரு குறிப்பு இருக்கு. இப்போ 15 கீழ்கணக்கு நூல்களில் வந்து 11+6+1 இது நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா இதில் இருக்கக்கூடிய இந்த இப்போ நம்ம வரிசைப்படுத்திருக்கேன் இல்லையா, இதில் இருக்கிற இந்த முதல் 11 நூல் வந்து நீதி நூல். அடுத்த 6 நூல் பார்த்திங்கன்னா அகம் சம்பந்தப்பட்டு இயற்றப்பட்ட நூல். கடைசியாக இருக்கக்கூடிய ஒரு நூல் வந்து நீதி நூல். இப்போ நான் இதை வந்து முதல்ல ஒரு 11 நூல் நீதி நூல் அப்படின்ற அடிப்படையில் வரிசைப்படுத்தியிருக்கேன். இதில் எத்தனை பாடல்கள் இருக்குது, இதை யார் எழுதினாங்கன்னு பார்த்துடலாம். 4 அடியார், இது வந்து நீதி நூல், அதாவது முதல்ல இருக்கக்கூடிய 11 நூல் நீதி நூல். 4 அடியார் வந்து இதில் 400 பாடல்கள் இருக்குது, எழுதினது சமண முனிவர்கள். 4 மணிக்கடிகையில் 101 பாடல்கள் இருக்குது, எழுதினது விளம்பி நாகனார். இன்னா நாற்பதில் 40+1, அதாவது இந்த கூட்டல் ஒன்றுன்றது கடவுள் வாழ்த்தை குறிக்குது, மொத்தம் 41 பாடல், எழுதினது கபிலர். இனியவை 40, இதுலேயும் வந்து 40 பாடல் ஒரு கடவுள் வாழ்த்து, இதை எழுதினது பூதஞ்சேந்தனார் அவர்கள். அடுத்து பார்த்திங்கன்னா திரிகடுகம், இதில் 100 பாடல்கள் இருக்குது, எழுதினது நல்லாதனார் அவர்கள். 7 ஆதி, இதில் 80 பாடல்கள் இருக்குது, கனிமேதேவியார் இயற்றினார். முதுமொழி காஞ்சியில் 10×10 மொத்தம் 100 பாடல்கள் இருக்குது, கூடலூர் கிழாரால் எழுதப்பட்டது. திருக்குறளை எழுதியது திருவள்ளுவர், இதில் 1330 குரட்பாக்கள் இருக்குது. ஆசார கோவை, இதில் பார்த்திங்கன்னா 100+1, 101 பாடல் இருக்குது, பெருவாயின் முள்ளியாரால் இயற்றப்பட்டது. அடுத்து பழமொழியிலையும் 400 பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. முன்றுரையறையனார் தான் வந்து இதை இயற்றியிருக்காரு. அடுத்து சிறுவஞ்ச மூலம், சிறுவஞ்ச மூலத்தில் 104 பாடல்கள் இருக்கு, எழுதினது காரியாசார். 5 இணை 50,
இதில் 50 பாடல்கள் இருக்குது, உரையனாரால் இயற்றப்பட்டது. 5 × 70 பாடலுக்கு ஏற்ற மாதிரியே 70 பாடல் இயற்றியது மூவாதியார். திணைமொழி 50, திணைமொழி 50 வந்து 50 பாடல் தான் கண்ணன் சேந்தனாரால் எழுதப்பட்டது. திணைமாலை 150, இதில் 150 பாடல்கள் கனி மேதாவியாரால் எழுதப்பட்டது. கை நிலையில 60 பாடல்கள் இருக்கு, புல்லங்காடனார் எழுதினது. கார் 40 40 பாடல்கள் கண்ணங்கூத்தனாரால் இயற்றப்பட்டது. களவழி 40, இதிலிருந்து 40 + 1 41 பாடல்களுக்கு எழுதினது பொய்கையார் அவர்கள். இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமாக இருந்தால் ப்ளீஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். எங்களுடைய இந்த யூடியூப் டிஎன்பிசி ஸ்பார்க்கில் வந்து நீங்கள் இது மாதிரியான நிறைய வீடியோக்களை பார்க்கலாம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகமாக இருந்தால் எங்கள் கமெண்ட் பாக்ஸ் யூஸ் பண்ணலாம். எங்கள் ஃபேஸ்புக் மூலமாக நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடி இருக்கிற உங்களுக்கு தேவையான வீடியோக்களையும் நீங்கள் பார்த்துக்க முடியும். எப்பயுமே சந்தோஷமாக இருங்க. அடுத்த 15 கீழ்கணக்கு நூல்கள் பாகம் 2 வீடியோவில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.